हर हर शंकर जय जय शंकर शिव शिव शंकर शिव शिव शंकर हर हर शंकर जय जय शंकर शिव शिव शंकर शिव शिव शंकर தென்னாடுடைய பெரியவா போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி சர்வஜ்ஞா சர்வவியாபி பெரியவா சரணம் மாயப்பிறப்பருக்கும் பெரியவா அடி போற்றி. நமஸ்காரம். காஞ்சி மகாபெரிவாளோட திருத்தொண்டர்கள எழுத்தாளர்கள் வரிசையில் தமிழ்தாத்தா உவே சுவாமிநாதையர் அவர்கள் பெரிவாள்கிட்ட எப்படி பக்தி, பெரிவாளுக்கு அவற்றை எப்படி பிரியம்ங்கிறதெல்லாம் பார்த்தோம். அடுத்து நாம் பார்க்க போகிறது ஸ்ரீ கீவா ஜெகந்நாதன் அவர்கள். கீவாஜா கீவாஜா அப்படின்னு இந்த மூன்று எழுத்து கேட்டாலே தமிழ் உலகத்தில் தெரியாதவா ஒருத்தரும் இருக்க முடியாது, அப்படி ஒரு தமிழ் தொண்டாட்டியவர். இவர் பிறந்தது திருச்சி ஜில்லாவில் அகண்டகாவேரி கரையில் கிருஷ்ணராஜபுரம் அப்படின்னு இருக்குது, அங்கே தான் பிறந்தார். சின்ன வயசுலேருந்தே தமிழில் ரொம்ப ஆர்வம், அதனால் இலக்கியங்கள்லாம் படிக்கிறது இப்படிலாம் தமிழில் நாலெட்ஜு அறிவை ரொம்ப அவராகவே முயன்று வளர்த்துட்டார். அதுக்கப்புறம் பிற்காலத்தில் என்ன பண்ணார், தமிழ் தாத்தா உவே சுவாமிநாதையர்கிட்ட வந்து சேர்ந்து சிஷ்யரானார், சீடரானார். இலக்கியங்கள்லாம் படிக்கிறதுல உவே சுவாமிநாதையர்கிட்ட வந்து எல்லாம் கற்றுண்டார். அது மட்டும் இல்லை, உவே சுவாமிநாதையர் ஓலைச்சுவடையெல்லாம் பார்த்து தமிழ் இலக்கியங்கள்லாம் பரிசோதித்து அதை புஸ்தகமாக போட்டு பிரிண்டெல்லாம் பண்ணி இதுங்கிறதுக்கு இந்த கீவாஜா ரொம்பவே உறுதுணையாக இருந்திருக்கார், நிறைய கைங்கரியம் பண்ணியிருக்கார். உவே சுவாமிநாதருக்கும் கீவாஜாட்ட தனி பிரியம். ஒரு சிஷ்யன்னு இருந்தால் அவன் குருவுக்கு ஏத்தாப்பில் கைங்கரியம் பண்ணினா, சிசுருஷை பண்ணினா அந்த குருவுக்கு இது பிரியம்ங்கிறது தானே தானே வருது. அப்படி தான் இந்த உவேசாவும் கீவாஜாவும் இருந்திருக்கா அப்படின்னு தெரியுது. அப்புறம் 1932 வருஷம் பெரியவா காசி யாத்திரம் போது அதெல்லாம் முடிச்சுண்டு அதுக்கப்புறம் வரத்தே மெட்ராஸ்க்கு வந்தாள். மெட்ராஸில் வந்து சமஸ்கிருத காலேஜில் இருந்தா, சமஸ்கிருத காலேஜில் இருக்கிறதே தள்ளாத வயசாக இருந்தாலும் உவேசாவும் முடிஞ்ச போது வந்து தரிசனம்லாம் பண்ணியிருக்கார். அப்போ தான் நாராயண சுவாமியர் என்ன பண்ணினார், மெட்ராஸ் லா ஜேர்னல் பர்ஸ் அப்படின்னு சொல்லி எம்எல்ஜே பிரஸ், நாராயண சுவாமியர் கலைமகள் அப்படிங்கிற ஒரு சஞ்சிகை ஆரம்பிக்கிறதா இருந்தார். அப்படி இருக்கிறதே இந்த கலைமகள் ஆரம்பத்துக்கு நாராயண சுவாமியருக்கெல்லாம் உவேஸ்வாலாம் நிறைய அறிவுரையெல்லாம் சொல்லியிருக்கார். அது சொன்னதோடு இல்லை, இந்த கீவாஜா அதில் ஈடுபட்டு அதில் தொண்டு பண்ணியிருக்கார். அது மட்டும் இல்லை, அப்படி ஆரம்பித்தது அந்த கலைமகளோட கைங்கரியம் பண்ண ஆரம்பித்தது. அப்புறம் அந்த கலைமகளில் ஆசிரியராக இருந்து அந்த கலைமகள் அந்த இதழை ரொம்ப வெற்றிகரமாக பிரமாதமாக நடத்தினார் கீவாஜா. இவரோட பேச்சு திறமையை பார்த்துட்டு ரொம்ப ரசமாக பேசக்கூடியவர். இவரோட பேச்சு திறமையை பார்த்துட்டு பெரியவா அவருக்கு என்ன பண்ணா, வாகீஷ கலாநிதி அப்படின்னு பட்டத்தை கொடுத்தா. எப்படி இவரோட குரு உவேஸ்வாக்கு தாக்ஷிணாத்திய கலாநிதி அப்படின்னு கொடுத்தாலோ, அதே மாதிரி இவருக்கு வாகீஷ கலாநிதி அப்படின்னு. அதாவது வாகீஷர் அப்படின்னா அப்பர் சுவாமிகளுக்கு பேர், வாக்குக்கு ஈசன், ஆனால் பேசுறதுக்கு தலைவன், பேச்சுக்கு தலைவன் அப்படின்னு, பேச்சு தலைவன் அப்படின்னு நேர் அர்த்தம் சொல்லணும்னா சொல்லலாம். அந்த ஒரு பட்டத்தை கொடுத்துருக்கா, வாகீஷ கலாநிதி அப்படிங்கிற பட்டத்தை இந்த கீவாஜா கொடுத்துருக்கா. கீவாஜாவும் அப்பப்போ சமயம் கிடைக்கிறதெல்லாம் வந்து பெரியவாள்கிட்ட தரிசனம் பண்ணுறது, பல விதத்தில் இந்த சந்தேகங்கள்லாம் கேட்குறது, ஆராய்ச்சி பண்ணுறது, வாத பிரதிவாதங்கள் பண்ணுறது, இதெல்லாம் நிறையா இருந்துகிட்டே இருக்கும். அப்படிலாம் இப்போ வந்து பேசிட்டுருக்கிறது. ஒரு சமயம் பெரியவா கேட்குறா அவர்கிட்ட, ஆமாம் தமிழ்னு இருக்கே இந்த பாஷைக்கு இந்த லாங்குவேஜுக்கு தமிழ்னு பேர் இருக்குது, ஏன் அப்படி பேர் இருக்குது, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறா.
இது கேட்டால் உடனே என்ன பண்ணார் கீவாஜா, பதில் உடனே சொல்லலை. அதுதான் நிறைவுடம் தழும்பாது அப்படிங்கிறதுக்கு சாட்சி. எவ்வளவுக்கு எவ்வளவு பெரிய வித்வானோ அவ்வளவுக்கு அவ்வளவு வினய சம்பன்னர். எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு அறிவு இருக்கோ அத்தனைக்கு தானே அடக்கமும் இருக்கணுமே. அறிவும் அடக்கமும் சேர்ந்து இருந்தால் தான் அழகு, இல்லைன்னா அவலம்தான். இவாள்லாம் இந்த மேதைகள்லாம் அறிவில் எவ்வளவு மலையோ அதே மாதிரி அடக்கத்தில் அவ்வளவு உயர்ந்தவர்கள். இப்படி பெரியவா கேட்டோன்னு உடனே பதில் சொல்லலை. ஏன்னு இப்படி ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்கா, ஒரு லாங்குவேஜுக்கு ஏன் இப்படி பேர் வந்தது, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? சரி, இதில் ஏதோ உள்ளர்த்தம் இருக்குது, பெரியவா வாயிலே வரட்டும் அப்படிங்கிறதுனால கீவாஜாவும் பிசாதாக இருந்தார். உடனே பெரியவா சொல்கிறா, இந்த மற்ற லாங்குவேஜில் இல்லாத தமிழில் ஒரு சிறப்பு எழுத்து என்னன்னா ழங்கிற எழுத்து, ழகாரம் தமிழில் தான் இருக்குது இல்லையோ? ஆமாண்ண, இந்த ழ எங்கெங்கெல்லாம் வருது பற்றியோ, எந்தெந்த வார்த்தையெல்லாம் வருது அப்படின்னார். குழல், யாழ், பழம், மழலை, குழந்த, இப்படியே சொல்லு போகலாம். இந்த ழ வரதெல்லாம் பார்த்தா, இந்த வார்த்தைகள்லாம் பார்த்தா எல்லாமே ஸ்வீட்டாக இருக்குது, இனிமையாக இருக்குது. என்ன குழல் இனிது, யாழ் இனிது, இதெல்லாம் சொல்கிறாரு இல்லையா, எல்லாம் இனிது இனிதுன்னு இனிமையாக இருக்குது. குழலை கேட்டால் ஆனந்தமாக இருக்குது, யாழை கேட்டால் ஆனந்தமாக இருக்குது, பழம் ஸ்வீட்டு சாப்பிட்ணுன்னா இனிமையாக இருக்குது, குழந்தை மழலை கேட்டாக்க அப்படி ஆனந்தமாக இருக்குது, குழந்தை பிறந்தொடுத்தோம் அப்படின்னா இனிமையாக இருக்குது. இந்த வார்த்தைகள் எல்லாமே இனிமையாகவே இருக்குது, இனிமையை சொல்கிறதாவே இருக்குது. அந்த இனிமையை சொல்கிறக்கூடிய வார்த்தைகளெல்லாம் இந்த அழகாரமும் சேர்ந்து சேர்ந்து இருக்கு, உள்ளுக்குள்ளே இருக்கு. யாரானு கவனிச்சிருக்கமே நம்ம பெரியவா சொல்கிறா. அதனால் எனக்கு தோன்றது, அந்த மதுரமான இனிமையான ழாவை தம்மிடத்தே கொண்டது, அதனால் தமிழ்னு பேர் வைக்கலாமா. தமிழ் இழுக்கு, அதில் இழி இருக்குது, அது என்ன பண்ண தமீன் இருக்கு இல்லையா, தம் இடத்தே கொண்டது எது, இனிமையான ழாவை. அதனால் இனிமையான ழாவை தம் இடத்தே கொண்டது, அதனால இதுக்கு பேர் தமிழ்னு பேர். அப்படி சொல்லலாமோ அப்படின்னு கேட்குறா. இப்படி ஒரு வியாக்கியானத்தை இது வரைக்கும் யாரும் தமிழுக்கு இப்படி சொன்னதாகவே தெரியல. இதை கேட்டுட்டு கீவாஜா அப்படியே அசந்து போனேன். பிரமிச்சு போயிட்டு சந்தோஷப்பட்டு சொல்கிறார், சொல்லலாமோ என்ன, இப்படி தான் சொல்லணும், இத்தனை நாள் யாருக்கும் இப்படி சொல்ல தெரியல, என்னமோ தோணலை, ஆனால் பெரியவாளுக்கு தான் தோணியிருக்கு, இது மாதிரிலாம் பெரியவாளுக்கு தான் தோணும், சொல்லலாமோ இல்லை, இப்படி தான் சொல்லணும் அப்படின்னு. அப்படி தமிழுக்கு ஒரு வியாக்கியானம் கீவாஜாட்ட. இப்படிலாம் பண்ணினா அவளுக்கெல்லாம் ஏன் ஆர்வம் வராது, ஏன் பெரியவாளை திருப்பி திருப்பி தரிசனம் பண்ணும் தரிசனம் பண்ணணும், பெரியவாளுக்கு தொண்டு புரியணும்னு ஏன் வாளுக்கெல்லாம் தோணாது? அப்படி ஒரு அந்யோன்யம். அதே மாதிரி பெரியவா பின்னாலெல்லாம் மெட்ராஸ்க்கெல்லாம் வந்திருக்கிறதே, இவர் இருந்த மந்தவெளியில் இருந்த மயிலாப்பூர் பக்கத்தில் கல்யாணநகர் அசோசியேஷன் அப்படின்னு, அந்த கல்யாணநகர் அசோசியேஷனுக்கெல்லாம் பெரியவாளை வரவழைச்சு அங்கே பல நிகழ்ச்சிகள்லாம் நடத்தியிருக்கா அப்படின்லாம் தெரியறது. ரொம்ப முருகபக்தர், இன்னும் திருப்புகழ்ப்புகள்லாம் அசாத்திய பிரியம். அது திருப்புகள்லாம் பிரியம் இருந்ததுன்னா பெரியவாளுக்கு கேட்பானே, ஏன்னா அதெல்லாம் பற்றி என்னென்னலாம் பெரியவா பேசியிருக்காளோ, அவளுக்குள்ளே எல்லாம் நடந்திருக்கோ, என்னென்ன கைகள்லாம் பண்ணியிருக்காளோ தெரியல. பல விஷயங்கள் நமக்கு ரெக்கார்டு ஆகாதனால நமக்கு தெரியாத போயிருக்கு. இப்படி நமக்கு ரெக்கார்டாகி கிடச்ச இந்த விஷயங்கள்லாமே இவ்வளவு அபூர்வமாக இருக்குது, இதெல்லாமே நமக்கு மெய்சில் இருக்கிறாப்புல இருக்குது அப்படின்னா நாம் என்ன நிறையா மிஸ் பண்ணியிருந்தான். ஒரு 100 வருஷ காலத்தில் எத்தனை வித்வான்களை பார்த்துருப்பாய், எத்தனை தரம் பார்த்துருப்பாய், எத்தனை மணிக்கணக்காக பேசியிருப்பா, எத்தனை விஷயங்கள்லாம் குவியலாக கொட்டி இருக்கும், அழுறத்துக்கு தான் ஆள் இல்லாத போயிருக்கு. கடலில் ஏதோ துளி கையளவு தண்ணி எடுக்காப்புல தான் இருக்கு. அப்படி இந்த கீவாஜா, அவர் மட்டும் இல்லை அவ குடும்பமே பெரியவாள்கிட்ட ரொம்ப பக்தி உள்ள குடும்பம்தான். இவரோட மூத்த மருமகள் திருபுர சுந்தரி அப்படின்னு அந்த அம்மா பெரியவாளை தரிசனம் பண்ண போகிறதே பெரியவா கேட்குறா, மயிலாப்பூரில் இருக்கியே தினம் கற்பாம்பாளை போய் தரிசனம் பண்ணுவியோ அப்படின்னு. போவேன் போவேன் அப்படின்னு.
அம்பாள்கிட்ட என்ன வேண்டிப்ப அப்படின்னா, அந்த அம்மா என்ன சொல்லுவா, என்ன வேண்டிப்பேன் அம்பாள்கிட்ட, எல்லாரையும் சௌக்கியமாக வையின்னு வேண்டிப்பேன் அப்படின்னு. உடனே பெரியவா சிரிச்சு, நேயர், ஓ அப்போ நீ சொல்லி தான் கற்பாம்பாளுக்கு தெரியுமாக்கும் எல்லாரையும் சௌக்கியமாக வைக்கணும்னு அப்படின்னா. பெத்தவளுக்கு தெரியாதோ குழந்தைக்கு சாதம் போடணும், தூங்க வைக்கணும், குழந்தைக்கு எல்லாம் பண்ணணும்னு. அப்புறம் குழந்தைக்கு பண்ணுன்னு அம்மாவுக்கு யாரானு சொல்லியா தரணும். அது மாதிரி ஜெகன் மாதாங்கிற அந்த கற்பகத்துக்கு தெரியாதா, தன் குழந்தைகளுக்கு என்னென்ன கொடுக்கணும், எல்லாரையும் என்ன வைக்கணும்னு, அதுக்கு நம்மளா சொல்லி ஞாபகப்படுத்தணும். இப்படி கேட்டுட்டு உடனே பெரியவா சொல்கிறா, இது நான் சொல்கிறாப்புல வேண்டிக்குவாயேன் நம்மள்கிட்ட அப்படின்னு. ரொம்ப நல்லதாக போச்சு. எப்படி வேண்டிக்கணும், என்ன வேண்டிக்கணுங்கிறதையும் குருநாதர் தானே சொல்லித்தரணும். உடனே பெரியவா சொல்கிறா, எத்தனையோ ஜென்ம ஜென்மாந்தரத்தில் சுகிருதம் இருந்ததுன்னா அந்த மயிலாப்பூரில் கற்பகாம்பாள் நிழலில் வாசம் கிடைக்கும். அது யாரோ கற்பகம், காமதேனுக்கும் கற்பக விருட்சத்துக்கும் அடியில் இருந்தால் ஏதானு வேணும் நாம கேட்கணுமே என்ன மனசில் நினைச்சாக்க தானே வந்துடும். அப்பேற்பட்ட கற்பகங்கள் அந்த மயிலாப்பூர் வாசம் ஜென்ம ஜென்மாந்திர சுகிருதத்தினால கிடைக்கும். அப்படி உனக்கு அந்த வாசம் கிடைச்சிருக்கு, அந்த நிழலில் இருந்தால் அவன் நிழலில் இருந்தால் நாய் கூட பட்டினி இருக்காது, அத்தனைக்கும் ஜீவராசிகளும் படி இழந்துடும். அதனால் இனிமே போனால் கற்பாம்பாள்கிட்ட என்ன வேண்டிக்கோ, அம்மா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த மயிலாப்பூர் வாசமே கிடைக்கணும், உன் நிழல்லையே இருக்கணும், உன் காலடியிலேயே இருக்கணும், உன் அரவணப்பிலேயே இருக்கண்டிம்மா அப்படின்னு அம்பாள்கிட்ட அப்படி வேண்டிக்கோ. அந்த அம்மா இன்னும் சொல்லி சொல்லி உருகுவா. இதில் ரெண்டு தெரியுறது, அந்த மயிலாப்பூரோட பெருமையும் பெரியவா சொல்கிறாப்பில் தெரியுறது, அந்த கற்பாம்பாளோட மகிமையும் தெரியுறது. அந்த கற்பாம்பாள்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிறதும் பெரியவா சொல்லி கொடுக்கறது மூலியமாக தெரியுறது. இப்படி அந்த குடும்பத்தில் உள்ளவா யாராக இருந்தாலும் சரி, எல்லோரும் அப்பப்போ பெரியவாள்கிட்ட போகிறது, தரிசனம் பண்ணுறது, பல அனுகிரகத்தை அடையிறது அப்படிங்கிறது. காரணம் என்னன்னு, அந்த மூலபுருஷனான கீவாஜா பெரியவாள்கிட்ட இருந்த அந்த பிரியத்தினால தொண்டுனால். இப்படி தமிழ் பேராசிரியரான கீவா ஜெகநாதன் அவர்களோட தொண்டு, பெரியவாள்கிட்ட பக்தி அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இதை போல இன்னும் பல வித்வான்கள் தொண்டு பண்ணியிருக்கா, அதெல்லாம் என்னங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். பெரியவா என்ன ஒரு வாட்டி கேட்டா, எங்க இருக்கு நீ சென்னையிலன்னு கேட்டா, மயிலாப்பூர்ல, மயிலாப்பூர்ல இருக்கியா அப்படின்ட்டு, கோவிலுக்கு போவியோ அப்படின்னு கேட்டா, ம், கற்பாம்பாளை தரிசனம் பண்ணிட்டேன். ஆமாம், என்ன வேண்டிப்பாங்க போய் அப்படின்னு கேட்டேன். எனக்கு இது ஏதோ ஒரு தொமா இருந்த மாதிரி இருந்தது. சரி, லோகாயுதமாக க்ஷேமமாக இருக்கணும்னு சொல்லிட்டேன் நான் பொதுவாக. அப்படி வேண்டிப்பியா, நான் ஒன்று சொல்கிறேன், இது போயிட்டுக்கோ. நம்ம எத்தனையோ ஜென்மாவில் புண்ணியம் பண்ணி தான் மயிலாப்பூரில் பிறந்திருக்கோம். அவள் கர்ப்பர கற்பகாம்பிகை, அவள் தான் கற்பக தரு, அவள் போடுற பிக்ஷை எத்தனையோ ஜென்மாக்கள் பின்னாடி இருக்கும், அதுலேயும் நான் அங்கே பிறக்கணும், உன் காலடியில் உன்னை தரிசனம் விட்டு பிறக்கணும்னு வேண்டிக்கும். எப்படி வேண்டிக்கிறதுங்கிறத அழகாக சொல்லித்தந்தா பார்க்கும், எனக்கு சொல்லவே தெரியல. ஒரு நாய் கூட பட்டி கிடக்காது, ஒரு பிச்சைக்காரன் கூட ஒருவேளை பட்டி கிடக்க முடியாது அவளோட சன்னிதானத்தை. சாநித்தியமான அம்பாள் இதை வேண்டிக்கும், கோவிலுக்கு போய் அம்பாள்கிட்ட எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மயிலாப்பூரில் பிறந்து அவளை சேவிக்கணும்னு வேண்டிக்கணும். நிறைய சொல்லி கொடுத்துருக்கா, சொல்லவே தெரியல எனக்கு. பெரியவான பிரவாகம் அது.